Hi friends, welcome to BALA KAVI channel. Thengai inipu poli eppadi seiyadhu appadina friends indha video la paakaporum. 2 cup maida maavu eduthirken. Maida maavu ungalku venaatti godhumai maavu kuda neenga seithukalam. Manjathool 1/2 teaspoon seithukuren. Idhu vandu color kaga. Uppu seri thalavu da oru adu pinch alavu da. Maavu ellathaiyum nalla mix pannikiren. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிறேன் மாவு கொஞ்சம் தளத்தியாவே பிணைஞ்சிக்கலாம் இப்போ நான் இந்த மாவுல கொஞ்சமா நெய் விட்டு நெய் இல்லனா எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் போலின்றனால நம்ம நெய் யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டு வந்தறலாம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ற வரைக்கும் இத நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் ஒரு ప్లేట్ போட்டு மூடி வச்சிரறேன் வெல்லம் வந்து 1 கப் எடுத்துர்க்கேன் 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேக்கறேன் சரி இப்போ இந்த வெல்லம் வந்து தண்ணியில நானே கரைச்சிட்டேன் இத வேற ஒரு pan வச்சி எதில நான் வந்து தேங்காய் பூரணம் ரெடி பண்ண போறனோ அதுல இப்ப நான் வடிகட்டிக்கிறேன் நமக்கு அடியில தோசைகள் இருக்கு இந்த வெல்ல பாகுல ஒரு தேங்காய் முழுசா எடுத்து திருவி வச்சிருக்கேன் இத நான் தேங்காயோட அளவு 2 கப் வரும் நல்ல வாசமா இருக்கிறதுக்காக ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பொட்டுக்கடலையே 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து மாவா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பூரணத்தை நான் நல்லா ஆற விட்டுறேன் கம்ப்ளீட்டா ஆற விட்டுட்டு உருண்டைகளை நான் புடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பூரணத்தை நான் உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம போலி தட்ட ஆரம்பிக்கலாம் இந்த எடுத்துட்ட இந்த உருண்டையை இதே மாதிரி தட்டிக்கிறேன் நான் உருட்டி வச்சிருக்கிறேன் இந்த பூரணத்தை இதல நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத பூரணம் வச்சத மூடிறேன் இப்படி இழுத்தீங்கனா உங்களுக்கு மூடுறதுக்கு கரெக்ட்டா வரும் அப்படியே நீங்க மைதா மாவு ಜಾஸ்தி எடுத்துட்டீங்க அப்படி தெரிஞ்சதுனா இந்த இடத்துல இப்படி நீங்க குவிச்சி எடுக்கும்போது மாவு அதிகமா இருந்தா மைதா மாவு எடுத்துருங்க இப்படி நீங்க மூடும்போது உங்களுக்கு தெரியும் மாவு அதிகமா இருக்கா என்னன்னு இப்போ இது கரெக்ட்டா இருக்கு நான் கரெகட்டான மாவு ஒரு கிண்ணம் வச்சு பிரஸ் பண்ணி விட போறேன்
பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பாலித்தீன் கவர் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நான் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். நெய் விட்டோடனே நல்லா ஹீட் தெரியுது. இப்போ நான் அவ்வளோதான், நமக்கு போலி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். வெள்ளத்தோட பாகு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, அடுத்தது போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போலி செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க நமக்கு எவ்வளவு அழகாக, உங்களுக்கு நான் வந்து இந்த கார்னரில் எதுக்காக காமிச்சேன்னா, இந்த ஃபுல்லாகவே நமக்கு இந்த தேங்காயோட பூர்ணத்தோட இனிப்பு வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்க சென்டர் பகுதியிலையும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்டாக பூர்ணம் வந்து ஃபுல்லாக பரவியிருக்கு பாருங்கள். எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக இனிப்பு பரவியிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.